வணக்கம் நேயர்களே, இன்று அடுத்ததாக பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன தொழில் செய்யலாம், என்ன மாதிரி பலன்கள் என்பதை பற்றி பார்ப்போம். பத்தாம் இடம்ங்கிறது தான் நம்மளுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஒருத்தருடைய புகழ் அந்தஸ்து, அவர் வெளியில் போனால் அவருடைய கௌரவம், இதெல்லாம் சொல்கிற ஸ்தானமே அந்த பத்தாம் ஸ்தானம் தான். அவருடைய பதவி, பதவி உயர்வு பற்றி குறிக்கிற ஸ்தானம். தொழில் சம்பந்தமான, அதாவது சொந்த தொழில் செய்யலாமா, இல்லாவிடில் வேலை தான் செய்யணுமா, இல்லாட்டி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, இல்லாட்டி எந்த மாதிரி தொழில் செய்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறது தான் அந்த ஸ்தானம். ரெண்டாவது, இந்த பத்தாம் இடத்துல சனி, சனிங்கிறது ஒரு மந்தகாரகன், ஆயுள்காரகன், கர்மகாரகன், அதாவது நந்தி நாடி ஜோடிதளத்தில் வந்து சனியை வச்சு தான் நம்ம தொழிலை சொல்லுவோம். அதனால தான் கர்மாக்காரகனுங்கிறதுனால சனியுடைய எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கோ அதை பற்றி தான் தொழிலை சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம பத்தாம் இடத்துல சனி இருந்தால் என்ன மாதிரி பலன்கள்ங்கிறத பற்றி பார்ப்போம். நாங்கள் வந்து இது வந்து பொது பலன்கள் தான் சொல்கிறேன். எப்படின்னா, பத்தாம் இடத்துல இருக்கிற சனியை மட்டும்தான் வைத்து, பத்தாம் இடத்துல உள்ள சனி யாருடைய சாரம் வாங்கியிருக்கா, அது என்ன லக்னத்திற்கு இது நல்லா இருக்கும், அந்த இடம் ஆட்சி வீடா, உச்ச வீடா, இல்லை நீச வீடா, இதெல்லாம் பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரல் இதுதான், ஒவ்வொரு லக்னத்திற்கும் அது மாறும், ஒவ்வொரு சாரமும் மாறும், இது எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பத்தாம் இடத்துல வந்து இந்த சனிங்கிற ஒரு கிரகம் நல்லா இருந்தால் என்ன பலன்கள், மோசமாக இருந்தால் என்ன பலன்கள், திரிசூன்யமாகி மோசமாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள், இது வந்து தொழில் ஸ்தானம், என்ன மாதிரி தொழில்கள், பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன தொழில்கள் பண்ணலாம், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோஸ், எல்லா நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும், நீங்கள் வந்து உடனுக்குடன் பார்த்துக்கலாம். என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லாட்டி ஜாதக பலன்கள் பார்க்கணுனாலும் நீங்கள் ஜாதக பலன்கள் டீட்டெயிலாக பார்க்கணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணி நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிக்கணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்லாம். இப்போ வந்து சனிங்கிறது வந்து பத்தாம் இடத்துல ஒரு நல்லபடியாக இருந்தால் எப்படின்னா, அவங்க வந்து ஒரு சனிங்கிறது வந்து நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம் இதற்கு பேர் போனவன். அதனால் அவங்கெல்லாம் ஒரு உழைப்பாளி, சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு வே, எப்படி நம்ம வேலையை ஆர்கனைஸ்டாக செய்யணும், எந்த மாதிரி செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும், இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுடைய இதுகளே இருக்கும். ஸோ பத்தில் சனி இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம பொறுப்பை கொடுக்கலாம். அவர் வந்து எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக செய்யணும், நல்லபடியாக செய்யணும், ஆனால் ஸ்லோவாக தான் செய்வார். ஆனால் தொழிலில் வந்து ஒரு நீதி, நேர்மை, நியாயம், கட்டுப்பாடு இது எல்லாமே இருக்கும். ஏன்னா இந்த தொழில்காரன் மட்டும் இல்லை, மக்கள் தொடர்பு, பிஆர்ஓ, பப்ளிக் ரிலேஷன்ஷிப், இதுவும் ஜாஸ்தியாக இருக்கு. இருக்கிறவங்க காரணத்தினால இவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல இது கிடச்சிட்ருக்கும். ஒரு வில்லேஜோ ஒரு திருவாடத்துலனா பத்தில் சனினா அவங்க தான் அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சொன்னால் நாலு பேர் கேட்கணும். ஏன்னா சனி வந்து தகவல் தொடர்புக்கு முக்கியமானவன், சமூக தொடர்புகளுக்கு முக்கியமானவன். ஸோ அவங்க சொல்கிறத வந்து மற்றவங்க கேட்பாங்க. யார் சொன்னாலுமே இவர் ஒரு பத்தில் சனி இருக்கிறவர் சொன்னால் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கல்வியிலையும் விட அனுபவத்தில் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் படித்து மேலே வர்றதை விட அனுபவத்தில் மேலே வர்றது தான் அதோடைய இது ஜாஸ்தி. ஸோ அந்த அனுபவ திறமைகளை வச்சு அவர் வந்து நல்லபடியாக நல்ல தொழில் செய்யணும் இருக்கணும். ரெண்டாவது, விசுவாசமான ஆட்களாக இருப்பாங்க. மேக்ஸிமம் பத்தில் ஒரு பவர் இருக்கணும் பாங்க. இந்த மாதிரி பத்தாம் இடத்துல வந்து உபஜயஸ்தானம், 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம். ரெண்டாவது, இது வந்து பத்தில் சனி இருக்கிறது ஒரு சசயோகம். இது ஒரு யோகம், நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் அந்த வீடியோவை பற்றி பாதி, பத்தில் சனி சசயோகம் என்னென்ன மாதிரி பலன்கள் செய்யுங்கிறது. இந்த இதில் வந்து இப்போ இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு எப்பயுமே ஒரு ஆற்றல் இருக்கும்,
அது வந்து மற்ற இடங்களையும் லக்னம் லக்னாதிபதியையும் பார்க்கணும். ஏன்னா லக்னாதிபதி லக்னம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிஸ்னஸ் நல்லபடியாக செய்வாங்க. பத்தில் உள்ள இதை வச்சு நல்லா செய்வாங்க. இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறது சனி என்ன மாதிரி தொழில்கள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா, அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், கனரக தொழில்கள், மோட்டார் வாகன தொழில்கள், அது ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது, இந்த மாதிரி தொழில்கள் நல்லாயிருக்கும். இந்த இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கிறது, இல்லாட்டி என்ன ஒரு இன்சூரன்ஸ், இப்போ எல்லாமே இன்சூரன்ஸ் பேஸ்டாக போயிடுச்சு. அந்த மாதிரி இதுகளில் விவசாயங்களும் இவங்களுக்கு, ஏன்னா நில இதுகளில் இருக்கிறனால விவசாயங்களும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிறகு வந்து இந்த சுரங்கத்தொழில், ஏன்னா நிலக்கரின்னு சொல்லிட்டோம், அதனால் சுரங்கத்தொழில், அதாவது இவங்க வந்து உழைக்கணும், உழைப்பாளிகளின் வர்க்கம். அதனால் இந்த சில சமயம் அழுக்குங்கிறதுனால குப்பை மேடு, அந்த கழிவு, இந்த ஜெராக்ஸ் கம்பெனி, மணல் குவாரி, கிரானைட் வைக்கிறது, இந்த மாதிரி தொழில்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த இதோட குருவும் சனி சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி கேது சேர்ந்துச்சுன்னா, ஆக்சுவலாக புனி யாத்திரை, இந்த கோயில் சம்மந்தப்பட்ட தொழில்கள், புனித யாத்திரைக்கு தேவையான திருப்பணிகள் தொழில்கள், இந்த சாதுவாக இருப்பாங்க இந்த மாதிரி சனியும் கேதுவும் சேர்ந்துருப்பாங்க. ஸோ இது வந்து பத்தாம் இடத்துல ஒரு ஆட்சியாக இருக்குது, அதாவது மகரம் வீடாகவோ இல்லாட்டி கும்ப வீடாகவோ இல்லாட்டி துலாம் வீடாகவோ பத்தாம் வீடாக வந்தால், துலாம் வீடுனா உச்ச வீடாக வரும், மகரமும் கும்பம்னா ஆட்சியாக வரும். ஸோ இது மற்ற நட்பு வீடுகள்னு சொல்லிட்டோம்னா, நம்ம ரிஷப வீடு வந்து நட்பு வீடாகும், மிதுனமும் கன்னியும் நட்பு வீடுகளாக இருக்கும். அதே மாதிரி தனுசுவும் மீனமும் நட்பு தான். இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த வீடுகளில் வந்து நல்ல வீடுகளாக இருக்கிறப்ப இதோடைய இதுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சனியுடைய தொழில், நான் சொன்ன தொழில்கள், இந்த அதே மாதிரி இந்த சமூக நலத்துறை, இந்த கூட்டுறவுத்துறை, அதுவும் நல்லாயிருக்கும். அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஷிப், அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர், இல்லாட்டி ஒரு இதில் இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப், ஏன்னா இவங்க மக்கள் தொடர்புத்துறை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க பத்தில் சனி இருக்கிறவங்க வந்து எல்லாரும் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க இதெல்லாம். ஸோ பத்தாம் இடத்துல இது வந்து ஒரு நல்லபடியாக இருந்தால் நல்லா சிறப்பான ஒன்று. 3, 6, 10, 11 இருந்தால் இந்த தொழில்கள், நான் சொன்ன தொழில்கள் செய்யலாம். அதே சனி சுமாராக இருந்தால், அதாவது நீசமாகி, மேச வீடுனா நீசமாகிவிடும், இல்லா வீடுகள் பகை வீடுகள், விருச்சக வீடுகளோ இல்லாட்டி சிம்மம் கடகம் வீடுகளாக இருந்தால் பகை வீடுகளாக இருக்கும். ஸோ இந்த இடங்களில் சனி இருக்கிறப்ப அதோடைய, இல்லாட்டி திதிசூன்யம் அடைந்த வீடுகளாக இருந்தாலும், ஸோ இந்த வீடுகளில் சனி இருக்கிறப்ப பத்தாம் வீடாகத்தான் இருக்கும், சனியாக இருக்கும். ஆனால் அது ஒரு குரு பார்வை இல்லாமல், அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்வை இல்லாமல் அப்படி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் சுமாரத்தான் இருக்கும். என்ன, அவங்களுடைய தொழிலில் வந்து ஒரு தடைகள், அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து தடைகள், பணச்சிக்கல்கள், ஒரு கல்வின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் மேலே போக முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்து அவங்க வந்து நல்லா செய்ய நினைப்பாங்க, அங்கேயும் சிக்கல் பண்ணுவாங்க. மேலதிகாரிகள்கிட்ட ஒரு சிக்கல்கள் இருக்கும். தொழிலையும் அவங்க எதிர்பார்த்த வசதிகள் கிடைக்காது. ஒரு லோன் போடுவாங்க, லோனில் சிக்கல் வரும், இல்லாட்டி பப்ளிக் ரிலேஷன் சிக்கல் இருக்கும். ஒரு அவங்களுக்கே பிடிக்காத தொழில்களாக செய்ய வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது சில பாவச்செயல்கள்லாம் செஞ்சுருக்காங்க, ஒரு மந்தமான புத்திகளாக இருக்கும். ஸோ ஆகவே பத்தில் சனி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பத்தில் சனி சுமாராக இருந்தால் அவங்க இதே தொழில் இருந்தால் சுமாராக இருக்கும். நான் வந்து பத்தில் சனி இருக்குன்னா இந்த தொழில் தான் சார், எனக்கு இந்த தொழில் தான் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. இதே சனி யாருடைய சாரத்தில் இருக்குது, குருவுடைய சாரத்தில் இருந்துச்சுன்னா ஆசிரியர் தொழிலாகவும், இல்லாவிடல் ஒரு கேதுவுடைய தொழிலாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஜட்ஜாக இருக்கிறது குருவோடைய இருக்கிறப்ப ஜட்ஜாகவோ, நீதி இதெல்லாம் இருக்கு வரும். புதனுடைய சேர்றப்ப ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூரியனோட சனியும் சேர்ந்து ஒரு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அதோடைய தொழில்கள் தனியாக இருக்கும். ஸோ ஆகவே யாருடைய சாரத்தில் இருக்கிறான் அதை பொறுத்து தொழில்கள் வந்து மாறும். ஸோ அதனால் பத்தாம் இடத்தை மட்டும் ஜஸ்ட் வச்சு பார்க்கக்கூடாது. லக்னம், லக்னாதிபதி,
பத்தாம் இடம், பத்தாம் இடத்தின் சாரம் இதற்கும் இல்லை டீப்பாக போகணும்னா நவாம்சத்தில் உள்ள நவாம்சத்தில் உள்ள தசாம்சத்தில் உள்ள பத்தாம் இடம் இதெல்லாம் பார்த்து நம்ம தொழிலை நிர்ணயிக்க வேண்டும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் தொழிலை பற்றி சந்தேகங்கள் கேட்குன்னா கேட்கலாம். நன்றி, வணக்கம்.